ஹாய் ஹலோ பீபிள்ஸ் வியர்ஸ், நான் ஏன் இப்போ ஃப்ரீயாக உட்காந்து பேசுகிறேன்னா, ஒரு ஃப்ரீயாக உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு மன நிம்மதியான ஒரு இடம் அது வந்து எங்கே இருக்குன்னா, சென்னை எக்மோர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன். நான் இப்போ வந்திருக்க இடம் தான் திருவான்மியூர் பீச். அப்படியே அந்த கடலை பக்கத்தில் போயிட்டு உட்காந்தோம்னா நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்கலாம்னு என்னுடைய கருத்து. அதுவும் என்னுடைய கருத்து தான். வாங்க நம்ம அப்படியே போயிட்டு கடற்கரை காற்றை சுவாசிச்சுட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துட்டு வரலாமே. நீங்களும் வாங்களேன், போகலாமா? வாங்க போகலாம். கிட்ட வந்தாச்சுங்க. கிட்டனா எங்கே? சென்னை கிட்டக்கு வந்தேன். அப்படியே கொஞ்ச நேரம் மனசை அப்படியே பறக்க விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் விளையாடுவோம். ஒரு ஃப்ரீ மைண்டாக இருக்கும். வாங்க. சூப்பரா இருக்குங்க. ஐயோ, ஐயோ, கமான் 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 கமான். அந்த தண்ணியை நம்மள்ட்ட வந்து அப்படியே மோதும் போதும் பா, எவ்வளோ காசு போன இருந்தாலும் இதுக்கு ஈடே ஈடும் ஆகாது, இணையும் ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இயற்கை. இப்போ அந்த பீச்சில் இருக்கும்போது இதை பார்த்துக்கிட்டே பை வாக்கபிளாக போகும்போது அது ஒரு ஒரு அது ஒரு ஆனந்தமாக இருக்குது. ரெண்டாவது, இதில் வாக்கிங் போனாலும் இப்போ எவ்ரிடே ஒரு ஆள் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போனாலும் இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 கிலோமீட்டர்ஸாக போகணும் ஒரு ஆசை வருங்க. அப்படியே நடந்துக்கிட்டே பேசுவோம் வாங்க. அது இந்த மாதிரி ஒரு காற்றெல்லாம் வந்து எவ்வளோ 1 கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஏன்னா இதெல்லாம் நேச்சர் இயர், இயற்கையின் வரப்பிரசாதம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் இது. வேறு இதுக்கு அந்த சைடில் வீடெல்லாம் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சைடு வீடெல்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்காங்கன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல ஒரு நேச்சர் ஏர், நல்லா அப்படியே அப்படியே வாக்கிங் போகிறதுக்கு நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்கும். ரெண்டாவது, மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸஸ் இல்லாமல் நல்ல ஒரு இன்னும் கொஞ்ச நாள் வாழலான்னு நமக்கே ஆசை வந்துடுங்க இதை பார்க்கும்போது. என்னடா இவன் ரொம்ப பேசுகிறானே நினைக்காதீங்க. எனக்கு உண்டான ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன், அதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இங்கே ஏதாச்சும் எப்பா இங்கே சுண்டல் பட்டாணி இதெல்லாம் கிடைக்கும். அடுத்த மேட்ரு, நம்ம மேட்ரு மிக மிக முக்கியமான மேட்ரு சாப்பிட்றோம் என்னன்னா, அடுத்து என்ன பட்டாணி சுண்டல் அதெல்லாம் இருக்குமா, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா கரெக்டாக 6 மணி சாயந்தரம். நல்ல ஒரு அப்படியே திருப்பி அப்படியே அந்த இருள் சூழ அந்த பனி லைட்டாக அப்படி காட்டுதுங்க. சுண்டல் வந்துருச்சுங்க, பார்த்தாச்சு. அங்கே பாருங்கள், அங்கே பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ளே அப்படி தாண்டம் ஆடுது பாருங்கள். அந்த சின்ன பசங்கள்லாம் இந்த பட்டாணி இந்த சுண்டல் கடலை முட்டையெல்லாம் பார்த்தா இப்படி ஓடுவாங்க அத்து மாதிரி. இப்போ நம்ம சின்ன குழந்தை ஆகிட வேண்டியதுதான். என்ன பண்ணுறது வாங்க. எவ்வளோ ராஜா சுண்டல் எவ்வளோ ராஜா? வெய் ராஜா வெய் கொடு, எவ்வளோ காசாக இருந்தாலும் சுண்டலை வாங்கிடுறதுங்க. ஆ சுண்டல் இந்த மேலே, அதான் சுண்டல் போட்டு மேலே கொஞ்சம் மாங்காய் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆ அண்ணனுக்கு போடுறியா? சரி ரைட். தம்பி பேர் என்ன?
சேது திருவான்மியூர் பீச்சில் சேது தம்பி கையால் சுண்டல் சாப்பிட்ணும்னு இன்றைக்கி ஆண்டவன் எழுதியிருக்கான்னு நினைக்கிறேன். சரிப்பா, ஃபஸ்ட்டு இந்த மாங்காய் இருக்குல்ல, மாங்காவை டேஸ்ட் பண்ணு. இதோட கொஞ்சம் எடுத்து ரெண்டு மாங்காவையும் எடுத்து அப்படியே வச்சு உங்கள்ட்ட காட்டிட்டு, அதாவது இந்த மாதிரி காற்றை வாங்கிட்டு இந்த பட்டாணி சுண்டல சாப்பிட்றதுல ஒரு ஆனந்தம் இருக்க, அது எவ்வளோ காசு கொடுத்தாலும் வராதுங்க. நான் இதை எங்கே வேணாலும் சொல்லுவாங்க, அவ்வளோ ஒரு நல்லா. நீங்களும் இங்கே சென்னை வந்தால் திருவண்ணாமலை பீச்சா நல்லா ஒரு ஃபேமிலியோடு நல்லா என்டர்டெயின் பண்ணுங்க. சார், இப்போ வந்து பீச்சை பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, ஃபுட்டுக்கு இறங்கியாச்சு. நீங்கள் வந்து மோர் நல்லா இருக்கும்னாங்க, மோர் தாத்தா நல்லா கொடுத்துருப்பாருனாங்க. ஆனால் மோர் தாத்தா பார்த்தோம், அவர் இப்போ இல்லை. ஸோ அதனால் மோர் சரவணன்னு இவர் இருக்கார், இவர்கிட்ட சாப்பிட்டு பார்ப்பேன் இந்த மோரை சாப்பிட்டு. அண்ணா, உங்கள் பேர், உங்கள் பேர் மோர் சரவணன். சரி, என்னென்ன இது பண்ணுறீங்கண்ணா? இல்லை, பூந்தி மாங்காய். ஆ, ரெண்டாவது மோர் வந்து தரமாக இருக்கும். மோரில் பார்த்தீங்கன்னா புதினா, மல்லி, இஞ்சி, பெருங்காயம் இதெல்லாமே போட்டு அரைச்சி வடிகட்டிடுவோம். தண்ணி வந்து பிஸ்லைட் வாட்டர் தான். மோர் தரமாக சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது ஃபஸ்ட்டு பூந்தியா? ஆமாம், ஃபஸ்ட்டு பூந்தி போடுறோம், ரெண்டாவது மேங்கோ போடுவோம், மூணாவது மோர் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும். கொஞ்சம் மோர் திக்காக இருக்கும். மோர் திக்காக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் நல்லா இருக்கும். காரா பூந்தி மாங்காய் ப்ளஸ் மோர். மோர்ல வந்து என்னென்ன மிக்சிங் இருக்குங்க? புதினா, புதினா, மல்லி, இஞ்சி, பெருங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி வடிகட்டிடுவோம். சரி, வடிகட்டிட்ட பிறகு பாத்தீங்கன்னா பால் வந்து ஆவின் பால் தான் வாங்குறது. சரிங்க, பால் நைட்டு நல்லா காய்ச்சிட்டு ஊற போட்டு தயிராக்கிட்டோம். மறுநாள் காலைல இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருவோம். சரி, நல்லா இந்த இஞ்சி புதினா ஸ்மெல்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். இது எதுக்கு மேலே காரப்பந்தியாக போடுறீங்க? தயிர் வடை கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், தயிர் வடையில் காரப்பந்தி போடுவாங்க. காரப்பந்தி சாப்பிடுங்க. மோரில் வந்து கொஞ்சம் அந்த பூந்தி போட்டு சாப்பிட்டா அது ஒரு அது ஒரு. ஆமாம், இதில் ஏன் கேட்டிங்கன்னா மோர் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த பூந்தி போட்டு சாப்பிட்டோம்னா அந்த திக்னஸ்க்காக பூந்தி போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓ, அப்படியாண்ணா. இது எவ்வளோ இது ஒரு 30 ரூபா? 30 ரூபா. சரி, மோர் சாப்பிட்டாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகளாக வச்சுருக்காங்க. சரின்னு அப்படியே வந்தோம். பணியாரம், பணியாரம்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆச்சு. அதனால் இது வந்து கார பணியாரமும் இருக்குது, ஸ்வீட் பணியாரம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ரெண்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா கார பணியாரத்துக்கு கார சட்னி தொட்டால் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக காரம் இருக்கும். கார பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி தொட்டால் கொஞ்சம் அதுக்கு காமெடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த சாயந்தரம் போல் வந்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி கடைகளாக இருக்குது, வந்து சாப்பிட்டு பாருங்கள். கடை பேர் சாய் புல்கட்டை. இது வந்து ஸ்வீட்டு, இந்த இது ரெண்டும் ஸ்வீட்டுங்க. இதுக்கு ஸ்வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிளெயினாக சாப்பிட்டு பார்த்துட்டேன். சுருக்குன்னு இருக்கிறதா அந்த காரம் கொடுப்பாங்க, காரம் கார சட்னி போட்டு ஒரு சைடு காரம், ஒரு சைடு இனிப்பு, அது ஒரு அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பண்ணியார் குழி பணியாரத்தை சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்னடா இவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான்னு நினைக்காதீங்க நீங்கள், உங்கள் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பிடிச்சிட்டேன். சரியா, அப்போல்லாம் நினைக்கப்படாது. சரிங்களா, இது வந்து என்னென்னா நாங்கள் பீச்சுக்கு வந்திருக்கோம். பீச்சுக்கு வந்தால் ஒரே ஆனந்தத்தில் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்றது எங்களுக்கே தெரியாது. ஃபஸ்ட்டு சுண்டல், பட்டாணி சுண்டல் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோர் நீங்கள் நல்லாயிருக்கும்னா அதையும் சாப்பிட்டோம். அதுக்கடுத்து பணியாரத்தையும் சாப்பிட்டோம். அதுக்கடுத்து புல்கட்டை வர பாருங்க, விடலாமா விடக்கூடாது, அதனால் ஒரு புல்கட்டை. இது ஏன்னா இது ஸ்வீட் கொல்கட்டையாது, ஸ்வீட் கொல்கட்டை, கார கொல்கட்டை கொஞ்சம் காரமாக இருக்கனால ஒரே ஆனந்தமாக இருக்கமா, அதனால் மகிழ்ச்சி பொங்க ஸ்வீட்டாக சாப்பிடுவோங்க. உங்களுக்கு காட்டிட்டு ஒரு கடி.
வெளியே லைட்டா சூடா இருக்கு, உள்ள ஓவர் சூடா இருக்கு. வெள்ளம் இருக்குல்ல உள்ள, அப்படியே குறுக்கடையை சாப்பிட்டோமா, அதுக்கு பக்கத்தில் பார்த்தா மோமோஸ், சிக்கன் மோமோஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சஸ்கா லெட் த டேஸ்ட் பிகின் போட்டிருக்கேன். நான் வந்து சிக்கன் ஸ்டீமில் வாங்கினேன். ஃபஸ்ட்டு இது ஒரு கடி கடிப்போம். ஸ்ட்ரீம் பண்ணு சிக்கன் கீமா அப்படியே வச்சு ஸ்பைசி சாஸ் சாஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு சாப்பிட்டதா காரன்றது இல்லை, ஏன்னா ஸ்டீம்னால காரம் இருக்காது. இப்படி வந்து சாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, இப்போ ஸ்பைசி சாஸ்ன்னு சொல்லுங்கள். இதை டிப் பண்ணி சாப்பிடும்போது இப்போ நல்ல ஒரு டிஃபரெண்ட் டேஸ்டாக நல்ல காரமாக இருக்கும். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. திருப்தியோ திருப்தி, பரம திருப்திங்க. அந்த பீச்சோட காற்றை நல்லா சுவாசித்தோம், அதுக்கடுத்து மோர் சாப்பிட்டோம், அதுக்கடுத்து பணியாரம் சாப்பிட்டோம், கொழுக்கட்டை சாப்பிட்டோம், கடைசியாக மோமோஸ் இருக்கிறோம், சிக்கன் மோமோஸ் அதுவும் சாப்பிட்டோம். நல்லா ஒரு ஃப்ரீ மைண்டாக இருக்கனால தான் இவ்வளோ சாப்பிட முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைனா அவ்வளோ தூரம் சாப்பிட முடியாது. ஓகே, அப்புறம் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இதை பார்த்துட்டு நீங்களும் ஒரு ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பை.